வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல விதவிதமான ரெசிபிலாம் கேட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி என்ன விதமான ரெசிபி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா வந்து நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன பொடி சொல்ல போறீங்க? இல்லம்மா, பொடி வந்து நம்ம போன வாரம் பேசினோம்ல, இந்த வாரம் சூப்பு வகைகள். காந்தி ஜெயந்தி என்ன சூப்னா வாழைத்தண்டு சூப்பு தான். வாழைத்தண்டு சூப்பு எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது சேர்த்துக்க வேண்டிய ஒரு வெஜிடபிள். வாழைத்தண்டை நல்லா நைஸா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போடுங்க, கடலை எண்ணெய் போட்டுங்க, இல்ல நெய் கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாவே இருக்கும். பாத்திரம் நெய் போட்டுக்கிறீங்க, இல்லைன்னா கடலெண்ணெய் போட்டுக்கிறீங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நைஸாக கட் பண்ணது போட்டிங்கன்னா நீங்கள் அது வேக வச்சுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் சொல்கிறேன், பாத்திரம் எண்ணெய் இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணது, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா அரை வெங்காயம் போதும். பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லைன்னா மிளகு தூள் போட்டாலும் சரி. இதோட ஹைலைட்டு, அதாவது இன்னும் சுவையை கொஞ்சம் அதிகமாக தூக்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு பிஞ்சளவு இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிட்டீங்கன்னா வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும். பாத்திரம் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது போடுறீங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகா வெங்காயம் நைஸாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா வாழைத்தண்டு இருக்குல்ல அதை நல்லா நைஸாக கட் பண்ணது, கொஞ்சம் கட்டம் கட்டமாக அது இதில் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கிட்டு தண்ணி உங்களுக்கு சூப்பு எந்த அளவில் வேணுமோ தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா அரிசி மாவை தண்ணியில் கலச்சி அப்படியும் அதில் ஊற்றினா நல்ல திக்காகும். இல்லைனா சோள மாவு, ஆனால் சோள மாவு அரிசி மாவுலாம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த அளவில் தண்ணியில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா போதும், திக்காயிடும். இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க. கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல, அதோட இலை இருக்குல்ல, ரெண்டுமே போட்டாலும் சுவை அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு சூப் இன்னைக்கு வந்து சூப்பராக சொல்லிட்டீங்க. வாழைத்தண்டு பேசிக்காக வந்து கிட்னி ஸ்டோனுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக, ஏன்னா அந்த நார் சக்தி இருக்கிறதுனால அந்த ஸ்டோன் எல்லாம் வெளியே சரிப்படுத்தும் சொல்லுவாங்க. சூப்பரான ஒரு சூப் பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். நன்றிமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசினதுல. நீங்க நல்லா சமைப்பீங்களாமா? இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? வணக்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கு உங்க ப்ரோக்ராம், கண்டி பண்ணணும். ரெண்டாவது இந்த அவர்ஸ் கொஞ்சம் கூட்டலாம், 1 hour கூட்டலாம். கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க சார், நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. வந்து ஓரளவுக்கு செய்வேன், நானும் 40 வருஷமா சமைக்கிறேன், ஆனா ஓரளவு செய்வேன். உங்க அளவுக்கு நீங்க சொல்றத கேட்டு நிறைய ஐட்டம் செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. காலிஃபிளவர் கிறிஸ்பா உங்களுக்கு வேணும், நல்லா மொறு மொறுன்னு. ஆமா சார், அதுதான் எனக்கு தெரியல. கவனிங்க, 1 வருஷமா ட்ரை பண்றேன், இப்ப கிடைக்கல. இப்பதான் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. 1st time அதுவும் 12:30 ட்ரை பண்ணேன்.
ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. கவனிங்க நான் சொல்றேம்மா. ஓகே சார், ஓகே சார், கட்டுறீங்களா? சரிமா, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. காலிஃப்ளவர் வந்து முட்டைக்கோஸ் பூக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. காலிஃப்ளவர் வந்து கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா அதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். எப்படின்னா, காலிஃப்ளவரை கொஞ்சம் அந்த பூ மறைக்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கல்வி ரூமில் மஞ்சத்தூள் போட்டு கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த காலிஃப்ளவரை போடுங்க. இந்த காலிஃப்ளவர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்பவும் கொதிக்கும் பாருங்கள். அப்போ வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா அதுலேயே கல்லமாவு தூள், அதாவது கல்ல மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு. கல்லமாவு வந்து ஒரு போல் போட்டிங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் அந்த அளவில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா தூள், மிளகு தூள், இதில் புதினாவோ இல்லை கொத்தமல்லியோ நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தண்ணி தொளிச்சிட்டு அதுலேயே தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் இருக்கும். இதை இப்படியும் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த காலிஃப்ளவருக்கு தண்ணி கொதிக்கும் போது இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா வடிகிட்டு அதில் மசாலா போடலாம். இல்லைனா காலிஃப்ளவரை அப்படியே கூட கட் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கல்ல மாவு அதிகமா, அரிசி மாவு கம்மியா, அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் வந்து இந்திரா பேசுறேன், பூனாலிருந்து. பூனேல இருந்து பேசுறீங்களா? ஓ சூப்பர்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. நன்றிமா, நல்லா ஆங்கர் பண்றீங்க நீங்க. நீங்க வந்து பெரிய செஃப்பா வர்றதுக்கு எங்க சார்பா வாழ்த்துக்கள். என்ன ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கு? பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க தமிழ்நாடாமா? ஆமாங்க, திண்டுக்கல். ஓ, திண்டுக்கல்ங்களா? எவ்வளவு வருஷம் ஆகி அங்க போய்? இங்கதான் ஒரு 15 வருஷம் இங்கதான் இருக்கோம். அங்க சாப்பாடுலாம் நம்ம தமிழ் சாப்பாடுங்களா இல்ல நார்த் இந்தியன் சாப்பாடு? நார்த் இந்தியன் சாப்பாடு தான் செய்வாங்க. சப்பாத்தி. மேரேஜ் ஆயிடுச்சு, நான் இப்போ டெலிவரி ஆனதுனால இங்க வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு. ஓஹோ, இப்ப நீங்க திண்டுக்கல்ல தான் இருக்கீங்க அப்போ? என்ன சந்தேகம் கேக்க போறீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய், பெரிய பெரிய வணக்கங்கள். என்ன கிரேவி கேட்டீங்க? ஏதோ சொன்னீங்களே. கவனிங் கவனிங்கமா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. பீர்க்கங்காய் வச்சு கேட்டிருக்காங்க. இது தண்ணி காய், இது அதிகமாக சேர்த்துக்க வேணாம். எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பீர்க்கங்காயை நல்ல தோலை சீவிட்டு அதில் கூட சட்னி பண்ணலாம். இதை கொஞ்சம் கட்டம் கட்டமாக, கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போகாது. இது ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லாவே வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு இருக்குல்ல அதை போட்டாலும் சரி, இல்லை வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். இதெல்லாம் அதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஒரு அரை தக்காளி இதிலே நல்லா போட்டு நல்லா வதக்கிறீங்க. நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு பிஞ்சளவு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் போட்டுங்க. தேங்காவை நல்லா வெள்ளையாக திருவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை இல்லைன்னா உடச்சக்கல்ல இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு, தேங்காய் கூட நைஸாக அரைச்சிட்டு இதுவும் அது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு குழம்பு மாதிரி வந்துடும், ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறமா பீர்க்கங்காயை போடுங்க. பீர்க்கங்காயை போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், நெய், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு வசந்தாம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேம்மா. உங்க பேர் ரொம்ப பிடிச்சதும்மா, கன்னிமொழி. ரொம்ப ரொம்ப நன்றிமா. அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல்மா உங்க வீட்டுல? இன்னைக்குங்களா? இன்னைக்கு வந்து சாம்பார், அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், ரசம், சாப்பாடு. ஓகே ஓகேம்மா. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. சரிம்மா. சரிங்கம்மா. அவர்கிட்ட கொடுத்துங்கம்மா. எஸ்மா பேசுங்க, செஃப் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்குங்க சார் உங்க ப்ரோகிராம்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? டெய்லி பாத்துட்டே இருக்கேன் சார். ரொம்ப நன்றிமா. முன்னாடி கால் கிடைச்சது பண்ணிங்கன்னா சார். சரிமா, ரொம்ப நன்றி. என்ன சந்தேகமா கேட்க போறீங்க? இந்த சத்து மாவு இருக்கு இல்லைங்க சார். சரிமா. அந்த சத்து மாவு வந்து பால்ல போட்டு குடிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு என்னென்ன கலந்து அரைக்கணுங்கறத மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா சொல்றேம்மா, கவனிங்க சரிங்களா? கேழ்வரகு அதிகமா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களுக்கு என்ன இந்த நட்ஸ் வகைகள்லாம் இருக்குல்ல, பாதாம், பிஸ்தா, அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு நீங்க சேர்த்து அதுக்கப்புறமா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணீங்கன்னாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை இதில் எப்படி பால் கூட சேர்க்கணும் அப்படின்னா, பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா ஆற வச்சு எடுத்துட்டு இதை ஒரு ஸ்பூனை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லாவே கொதிக்க விடுங்க. கொதி ஒரு கொதி வந்தாவே போதும், நிறைய நேரம் கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்குனதுக்கு அப்புறமா நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அது கண்டிப்பாக சேர்த்துங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 ஓகே ஷெஃப், இப்ப அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்குள்ள உங்ககிட்ட நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன் ஷெஃப். நேத்து வந்து வீட்டுல இருந்திருப்பீங்க, என்ன ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சீங்களா? கண்டிப்பா சமைச்சேன். ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அப்படி கூட சொல்லலாம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி. ஆமா ஆமா, அதாவது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். ஏன் நம்ம அதை வந்து அந்த சாதத்தை வடிச்சுட்டு அந்த தண்ணி வேஸ்டா போகுது இல்ல, அந்த தண்ணி வேஸ்டா போகாம அதுல எப்படி வெஜிடபிள் ரைஸ் பண்றது? பாஸ்மதி அரிசிக்கு பதிலா வீட்டுல பொன்னி அரிசி இருக்கும்ல, பச்சை அரிசி, அதுல நான் ட்ரை பண்ணேன். இப்ப எப்படின்னா, ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன், மூணு கிளாஸ் தண்ணி, இதை தனியா எடுத்து வச்சுட்டேன். அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி அளவுல ஊற வச்சுட்டேன். பாத்திரத்துல எண்ணெய் போட்டேன், எண்ணெய் கடலெண்ணெய் தான் போட்டேன், கடலெண்ணையும் நெய்யும் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணது, அதிலே போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தாளோட அந்த வெங்காயம் இருக்கும்ல கீழே, அந்த ஒரு வெங்காயத்தாள் வாங்கினேன், அது ஃபுல்லாகவே அந்த வெங்காயத்தை எல்லாமே அதிலே போட்டு வதக்கிட்டேன். கேரட்டு போட்டேன், பீன்ஸ் போட்டேன், முட்டைக்கோஸ் போட்டேன், அப்புறம் காளான் போட்டேன், அப்புறம் கொடமிளகாய், இது எல்லாமே நல்லா நைஸாக கட் பண்ணது, அதிலே போட்டு வதக்கிட்டேன். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி இங்கே வச்சுருப்போம்ல, தண்ணி அளவு, அரிசி அளவு, மூணு கிளாஸ் தண்ணி இருக்கலாம், அது போட்டு ஒரே ஒரு கொதி வந்தது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே உப்பு பார்த்துக்கிட்டேன், ஒரு கல் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த அரிசியை போட்டேன். அரிசியை போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்லோ ஃபயரில் வச்சுன்னா அப்படியே அது நல்லா திக்காகி மேலே வந்து பாருங்கள். அந்த டயத்தில் மீதி இருக்கிற அந்த வெங்காயத்தில் பச்சை கலரில் இருக்கும்ல, அதை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு மேலே தூவிட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டேன். ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃபயரில் வச்சேன், அது கொஞ்சம் நல்லா திக்காகி அந்த மேலே அந்த புகை வந்துச்சு பாருங்க. அந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு பத்து நிமிஷம் விட்டேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குண்ணா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. காமாட்சி பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு மேடம். ஓகே. நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அன்னைக்கு இப்ப எங்க பையன் ஊர்ல இருந்து வந்தது, திடீர்னு காளான் ஃப்ரை கேட்டிருந்தான், திருச்சிக்கு போயிருந்தோம் ஒரு வாட்டி. சரிம்மா. அப்ப வந்து அங்க ஹோட்டல்ல செஞ்ச மாதிரி வேணும்னு திடீர்னு கேட்டான் பாருங்க. நீங்க கரெக்டா அன்னைக்குதான் அந்த ரெசிபி சொன்னீங்க. சரிம்மா.
பொடியா கட் பண்ணி மிளகு போட்டு வெங்காயத்தாள் மாதிரி செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பசங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா, செஞ்சு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சொல்லுங்கம்மா, சிவப்பு அரிசி சொன்னீங்க. சிவப்பு அரிசி வேக வச்சு புட்டு மாதிரி செய்யறாங்க பாத்தீங்களா? சரி, அது எப்படி வேக வைக்கிறதுன்னு சரியா வரல சார். அது கொஞ்சம் அழுத்தமா இருக்கு அரிசி, ஊற வச்சு வேக வச்சா கூட. சரி, கவனிங்க நான் சொல்றேன். சிவப்பு அரிசியில புட்டு வந்து ரொம்ப ஈஸி தான். அது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க, இல்ல ஒரு மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவிட்டு வெயில நல்லா காய வச்சிருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை கையில ஒட்டும் பாருங்க. ஒரு நாள் காய வச்சா அதுல கையில ஒட்டும். அதுக்கப்புறமா அதை நல்லா பவுடர் பண்ணி அரிசி பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் இருக்குல்ல, இட்லி தட்டில் வைக்கும் போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த ரவையெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி வரும். இதில் கொஞ்சம் நெய்யும் போட்டுங்க, கொஞ்சம் உப்பும் போட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த புட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்களுக்காக நீங்க வந்து இப்படி ஃபீல் பண்றீங்க. ஐயோ பரவாயில்லம்மா, உங்களுக்காக நாங்க வந்து ஷோ பண்ணி உங்களை எங்களுக்கு கால் வலிக்காது, நல்லா தெம்பா தான் இருக்கும். நல்லா சொல்றீங்க. நாங்களே எங்களுக்கு போனே ட்ரை பண்ணா கூட கிடைக்கலன்னா கூட மீதி பேர் சொல்றதெல்லாம் அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி செய்யறதுக்கு, மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது. ரொம்ப நன்றி, நன்றி சார். ரொம்ப நன்றி. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? என்ன சமைச்சீங்க வீட்டுல? குஷ்பு இட்லி வேணும் சார். குஷ்பு நல்லா குஷ்பு இட்லி பொறுத்த வரைக்கும் உளுந்து கம்மியா சேர்க்கணும். இது அன்னைக்கே செஞ்சிருங்க, அப்புறம் வச்சீங்கன்னா இது ரொம்ப புளிச்சு போயிடும். அது மட்டும்தான். இது புளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தேங்காய் நம்ம உடைப்போம்ல, தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அதுல கொஞ்சமா சர்க்கரையும் ஈஸ்ட்னு கடைகளில் விற்கும். அது நீங்கள் கேட்டு பாருங்கள். ட்ரை ஈஸ்ட் இருக்குது, இன்னொன்று வெட்டு ஈஸ்ட். வெட்டு ஈஸ்ட்னா கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும், இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வாங்கி செய்யும் போது நல்லா புளிச்சு போடும். புளி போடுறது இல்லைன்னா நீங்கள் சமையல் சோடா இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணியில், தேங்காய் தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு இல்லை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணியோ இல்லை ஒரு டம்ளர் தண்ணியோ தேங்காய் தண்ணி எடுத்தது, அதில் வெள்ளை சர்க்கரை போடுங்க, அதில் சமையல் சோடா போட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு நாள் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் திறந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மறுக்கே வரும். அதை நம்ம இட்லியை நம்ம அரைப்போம்ல, அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து சொல்லியிருப்பேன். இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு 100 கிராம் இல்லை 200 கிராம் உளுந்து அரைச்சாவே போதும்.
உளுந்தோட இது ரொம்ப கம்மியாகவே இருக்கணும், அவ்வளோதான். இதனால் தனித்தனியாகவே அரைச்சிருங்க, ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தேங்காய் தண்ணி அந்த இதை எடுத்து வச்சுக்க சொன்னானே, அதை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டே விட்டாவே போதும். இப்போ காலையில் அரைக்கிறீங்க அப்படின்னா மத்தியானம், இல்லை மத்தியானம் அரைச்சிங்கன்னா சாயங்காலம் நைட்டுக்கெலாம் இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இட்லி நீங்கள் நம்ம பாத்திரத்தில் போட்டிங்கன்னா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து நல்ல இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவே இருக்கணும், அது மட்டும் பார்த்துங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். எங்க மேல ஒவ்வொருத்தரும் இவ்வளவு அன்பா நீங்க பேசுறீங்கன்னு கேக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செஃப், இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டிப்புங்களா? சரி, ஓகே. அதாவது இட்லி தானே நம்ம பார்த்தோம், இட்லி இல்லை நம்ம சொல்லலான்ட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இட்லி தானே. இட்லி வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒயிட் கலரில் தானே நம்ம சாப்பிட்ருக்கோம். அதில் வந்து மஞ்சத்தூளும் வாழைத்தண்டு போட்டால் ரொம்பவே சுவையாக இருக்கும். அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நெய் போடுங்க. நெய் போட்டு ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வாழைத்தண்டு, உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு ஜஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை இட்லி மாவில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி சுட்டு பாருங்களேன். அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அந்த மஞ்சள் கலரு அவ்வளோ சுவையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அந்த இட்லி வாரத்தில் விட்டு போன ஒரு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், சூப்பரான ரெசிபி டிப்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.